Hello guys, Nanda unga zero on ela update irukinga. Start ye namba smith avaru thanga patrukko. Okay. Ni konja back la oru sound kettitte irukonga. Fan pocket la vandirukku. Mitha na pocket patti vandirukainga. Flight route enga inda aarambikkudhu. இப்போ காந்த மிலிட்டரி பேஸில் முடியுதுங்க. சோலோ பாய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருங்க. TN24 மௌலி. ஓகே, பரத் 3 ஃபோர்த் ஸ்குவாட்ராக வந்திருக்காருங்க. ஃபோர்த் ஸ்குவாட் தீபக் கோலா கேங் ஜோஸ் த்ரீ பிளேயருங்க, அவர் வந்திருக்காரு. தருண் டிஎன் வாரியர் மேட்ச் யூடியூப் சிக்மா எல்எச் பாய் விஜய் லவ் ஸ்ப்ரே அண்ட் வைப்பர் கோஸ் கேமிங் இன்னைக்கு வந்திருக்காருங்க. வேற மாதிரி மிஸ்டர் அன்பு வந்திருக்காரு, இன்னைக்கு அவர் ஸ்பாட் இல்லைங்க. ஐஜி வினு அவங்க ஸ்பாட் கூட விளாடுங்க. ஓகே, கார்ல ஓபி வந்திருக்காரு, என்கிரடால்டோ அவர் வந்திருக்காங்க. ஓகே, எம்சி குயின் மாதிரி ஐஸ் ஜிஐ ஸ்குவாட் ஃபுல்லாக வந்திருக்கு. கவின் அவங்க ஸ்குவாட் டியோ வந்திருக்காங்க. கவின் ஓபி இது வேறு, கவின் ராம் ஓபி அவங்க ஸ்குவாட் வந்திருக்கீங்க. டிப்போ கோலா யாரோ சொல்ல பீஸ்ன்னு நினைக்கிறேன், சொல்ல பீஸாக ஸ்குவாடான்னு தெரியல. ஓகே, இங்கே ரெண்டு ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஏரியா அங்கே தான். சி பில்டிங்கில் ஒரு ஸ்குவாடு, இங்கே ஒரு ஸ்குவாடு. இப்போதைக்கு ஃபைட் இல்லை, லூட்டு தான் இப்போதைக்கு. இங்கே தாங்க வேற மாதிரி அடின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும். மூணு ஸ்குவாட் இறங்கிங்க, மூணு ஃபுல் ஃபுல் ஸ்குவாடு, வேற மாதிரி ரஷ் கேமிங் போல இன்னைக்கு. பெயில் ரொனால்டோ அவர் மட்டும் தாங்க இங்கே தனியாக மாட்டிக்கிட்டாருங்க. டீமேட் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அவர் தனியாக இருக்காருங்க. டாம் ஓபி இங்கே எதிர்க்கு சி கவின் ஓபி. ஓகே, இந்த ஓப்பன்லி கிராஸ் ஆகிட்டுருக்காரு. ஆனால் இங்கே பாருங்கள், தளபதி தலைவா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஷார்ட் கன் தான் கீழே வச்சுருக்காரு, கிட்ட வந்தால் தான் அடிக்க முடியும் அவரால். இப்போதைக்கு லூட் அடிப்பாரா வராங்கன்னா போகிறா, இல்லைங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பரவாயில்ல, டீம் வாரியர் அந்த ஸ்குவாட் இங்கே தான் இங்கே வந்திருக்கு. வேற மாதிரி ரசிங்க இந்த இடத்துல இன்னைக்கு, வேற மாதிரி கேம் பிளே காட்ட போகிறாங்க எல்லாரும். சரி, ரெண்டு பேர் இருந்தாங்க. ஓ, அங்கே லூட் அடிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம லூட் தான் முக்கியம். லூட் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, சண்டைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வேறங்க நான் சண்டையான்னு பார்த்துட்டு வந்துடுவோமா. ஆஹா, மேட்ச்சு அதுக்குள்ளே ஒரு நாக்கு அடிச்சிட்டா இருப்போம். எம்சி குயின் ஆறு நாக்குங்க. எங்கே நாக்கு அடிச்சிருக்காரு தலைவர்? சி ப்ரோ ஒரு கீழே எடுத்துட்ருக்காரு, அழுத்தி விட்டுருக்காரு. யார் நம்ம கார்ல ஓபி ஸ்குவாட்? ஆமாங்க, தருண் ஒரு நாக்கு அடிச்சிருக்காருங்க. அங்கே வேற மாதிரி கைஸ், எரர் டிசிபிஹெச் எரர். அவர் தான் நாக்கு. நம்ம தருண் அங்கேருந்து டப் டப்னு செங்கல் புல்லட்டில் நாக்கு அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறாங்க. யூடியூப் சிக்மா வந்துட்டார் இந்த இடத்துக்கு, சண்டைக்கு ஏறுவாரா கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுங்க. தே த்ரீ பிளேயர் ஃபோர்த் ஸ்குவாட் ரவியை நாக்கு அடிச்சிருக்காருங்க. நம்ம ஜோஸ் டீம் எங்கேயோ சண்டை எடுத்துட்ருக்காங்க. எந்த இடம் ப்ரோ? சோலோ பீஸ் டெவில் ஸ்குவாடுங்க, டெவில் நவீன். ஓகே, அவர் ஒரு கில் எடுத்திருக்காரு வேற மாதிரி. மிலிட்ரி பேஸ். ஆமாங்க, மிலிட்ரி பேஸில் தான் ஃபோர்த் ஸ்குவாட். தீபகம் நாக்கில் இருக்காரு, கரெக்டாக அவர் பார்க்குறோட நாக்கில் இருக்காருங்க. ஓகே, எந்த ஸ்குவாடு? நம்ம கோலா இருக்கீங்க, நம்ம ஜோஸ் டீமுங்க. சோலோ பாய் உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆள் ஃபோர்த் ஸ்குவாட் ரவி காலி. ஓகே, அழுத்தி விட்டாங்களா ரவியை? ஆமாங்க,
தீபக் ப்ரோ நாக் ஆகிட்டார், நம்ம கோலார் கிங் ரிவே பண்ண வந்துட்டார். ஆனால் சோலோ பாய் தனியாக ஏறிக்கிட்டே இருக்காருங்க. சோலோ பாய் ஆஹா பட்டு பின்னு அடிச்சிட்டாரு. அங்கேருந்து ஆனால் 1 HP இருக்காரு. ஆனால் கையில் ஷார்ட் கன் தான் வச்சுருக்காருங்க. ஷார்ட் கன் ஆனால் 1 HP ஹீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த 3 பிளேயர் வரீங்களா இல்லையா? கோலார் கிங் செத்துட்டார், ஷார்ட் கனில் பட்டு பிட்டுனு இட்டு குடிச்சிட்டாங்க. ஓகே ஃபுல் ஸ்மோக் போடுறாங்கய்யா. இந்த தீபக் ப்ரோவை காப்பாற்ற கோலார் கிங் வந்தார். அவர் செத்துட்டார், ஆனால் தீபக் ப்ரோவை கடைசியில் காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோலோ பாய் கையில் ஷார்ட் கன் வச்சுருக்காரு, வெயிட் பண்ணி ஆடுறாருங்க. நம்ம 3 பிளேயர் பார்த்துட்டாரு. கண்ணு கிடைக்கல யாருக்கிட்டும், டப்பு டப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்கலாம். 3 பிளேயர் அங்கே பாருங்க. ஆஹா ஒரு நாக்கு 3 பிளேயர் வேற மாதிரி கைஸ். பட்டை பெட்டுன்னு ஒரு நாக்கு அடிச்சிட்டாரு. ஆனால் சோலோபாய் நாக்கா வரா? சோலோபாய் நாக்குங்க. யார் அடிச்சு? நம்ம ஜோஸ் தான் அடிச்சிருக்காரு வேற மாதிரி. பேலன்ஸ் ஒருத்தர் பரத் 3 போய் சண்டை போடுவாரா இல்லை பேக் அடிப்பாரா? டீம்மேட்டே செத்துட்டாங்க. ஏண்டா பேக் அடிக்கிறோன்னு ஏறாருங்க ஃபைட்டுக்கு. சண்டை போதாங்க, பார்த்துட்டு வந்துடுவோங்க. மேட்ச் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க. நம்ம காரில் ஓபி ஒருத்தரை முடிச்சிருக்காருங்க வேற மாதிரி. இல்லை காரில் ஓபி பில்டிங் மேலே பிடிச்சிட்டார். பில்டிங்கை பிடிச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. டிஎன் வாரியர் தருண் இருக்கா? ஆ இருக்காருங்க, தருண் இருக்காரு. ஓகே வேற மாதிரி மாலி யாரோ போட்டிருக்கீங்க, ஆனால் யாருமே ஹிட்டு கூட குறையில. அந்த டீம்லேயும் 4 பேர் இருக்காங்கயா. நம்ம கவின் ஓபி அவங்க ஸ்குவாட் தாங்க. அது ஒருத்தர் இன்னும் யாரா இருக்கிறோ அங்கேயே இருக்காரு. விஎஸ்எஸ்க்கு கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. நம்மால் எங்கேயா? ஒரு விக்கெட் குறையுது, ஏதோ இருக்காரா? ஆமாங்க, இப்போதான் சண்டை முடியும் நடக்கும் ஒன்றும் புரியலையே. கோலி போலி ஸ்குவாடு வேறு சண்டை போட்டுட்ருக்கீங்க. பரத் ப்ரோ யாரையும் அடிச்சிட்டாரியா? காரில் ஓபி மேன்சியை நாக்கு அடிச்சிருக்காரு. பரத் ப்ரோ 3 பேக்கை நாக்கு அடித்து அழுத்தி விட்டாங்கயா வேற மாதிரி. நம்ம ஜோஸ் வந்துட்டு இருக்காரு. ஜோஸ் பார்த்து அடிச்சிருவாரா? ஆமாங்க, ஜோஸ் அடிச்சு முடிச்சிட்டாருங்க. என்னையா அவர் 1v3 பண்ணியிருக்காரு, ஸ்குவாடே போய் பண்ணியிருக்காரா? 1v3 ஆனால் நம்ம ஜோஸ் முடிச்சிட்டாருங்க. இன்னும் வேற மாதிரி ஐஸ், எதிர்பார்க்கவே இல்லை. சோலோ பீஸ் தானே அடிச்சிருவாங்களா அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம போயிட்டோங்க. தவறு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அவர் ஃபைட்டை காட்டாமல் விட்டுட்டோங்க. தப்பு பண்ணுறோங்க, அவர் ஃபைட்டை காட்டாமல். வேறு யாரும் இங்கே வந்திருக்கேன். இங்கே இன்னொரு கவின். ஓகேங்க, ஓப்பனில் அங்கே ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஓகே கவின் ஓபி 1 HP இருக்காரு. ஆனால் இந்த கவின் அடிப்பாரா? வரவங்க எல்லாரையும் நான் கடிக்கிறாரு அவர் வேற மாதிரியில். ஓஹோ அந்த கவினையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கவின் ஓபி 1 HP. அங்கேருந்து வேறு யாரை ஸ்ப்ரே? நம்ம தருண் ஸ்ப்ரே பண்ணி கவின் ஓபியை நான் கடிச்சிருக்காருயா வேற மாதிரி கைஸ். ஓகே ரிவ்யூ பண்ணலங்க. அங்கே ஒரு நாக்கு எழுந்து ஓடி வரும், கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஏற ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஏறினா அடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஸ்மோக் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே பேக் அடிக்க போகிறாங்க அந்த ஸ்பாட்லேருந்து. வர 3 வேற மாதிரி, 3 பேர் அடிச்சிருக்காருங்க. ஃபைட்டை காட்டாமல் விட்டுட்டாங்க. சாரி ப்ரோ. ஆஹா மேட்ச் ஒரு நாக்குங்க வேற மாதிரி. பிளே பாய் பிளே பாய் நாக்கு. ஓகே இங்கே நம்ம தருண் ஏறிட்டு இருக்காருங்க. அடிப்பாரா இல்லை அடிவங்க வரா? நம்ம பால் அடித்து முடிச்சிருவாருங்க. ஓகே ஹெல்மெட்லேயே ஷாட்டுங்க. இன்னொரு நாக்கு கவின் ஓபி நாக்கு. பேலன்ஸ் ஒருத்தர் தான் இந்த இடத்துல இருக்கார். ஸோ 3 பேர் நாக்காயா இங்கே? பேலன்ஸ் எரர் மட்டும் தான் இருக்காரா? ஸ்
ஸ்குவாட் வைப்பிங்க வேற மாதிரி அடிச்சு முடிச்சிட்டாருங்க நம்ம தருண் ப்ரோ. மேக்ஸி 4 கில்லு, தருண் 3 கில்லு, டிஎன் வாரியர் 0 கில்லு. என்ன ஆச்சு ப்ரோ, பொறுமையாக ஆடுறீங்களா? ஓகே பரவாயில்ல, ஆடுங்க, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடிட்டு இருக்காருங்க. கூலா ஓகே. நம்ம டோலு போலு ஸ்குவாட் எங்கேயா இருக்கீங்க? முடிச்சிட்டாங்களா ஸ்குவாடை? ரவி ப்ரோ ஸ்குவாட் அவுட் ஆயிடுச்சு, கார்ல ஓபி ஸ்குவாட் அவுட்டு, ஸோ சோலோ சுத்திட்டு இருக்காரு. ஆமாங்க டோலு போலு மூணு பேர் இருக்காங்க, யாரையும் மூணு பேர் அடிச்சுட்டு தான் செத்துருக்காங்க. ஓகே கவின் ஓபி ஸ்குவாட் இப்போ தான் செத்தாச்சு. டிஎன் லயன் இந்த ஸ்குவாட் கூட தாங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க வேற மாதிரி போல, டிஎன் 24 லைன் அவங்க ஸ்கூல் தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. நம்ம டோலு போலு மூணு கிலோ அவங்க தான் அடிச்சிருக்காங்க. அவர் ரெண்டு பேர் அடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் எங்கே போய் செத்தாரு தெரில. ஸ்மித்து ஓகேங்க. இன்னும் 25 பேர் இருக்காங்க, 8 டீம் இருக்குது ஐஸ் மொத்தமாக. இப்போதைக்கு ஜோன் பிடி ஆட்டம் தான், அவங்க ஒரு ஸ்குவாடு ஜோனுக்கு போயிட்டாங்களா? ஐஜி வினோ ஜோனில் வெயிட் பண்ணி அவங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்கீங்க, ஆனால் அவங்க ஜோனுக்கு போயிடுவாங்க ப்ரோ. அவுட் ஆஃப் ஜோன் இல்லை, யாரோ நாக்குங்க. ஆஃப்லைன் அப்புறம் உங்கள் டீம்மேட்டு கையில் வச்சுருக்காரு. அவுட் ஆஃப் ஜோனில் நாக் ஆகியிருக்காருயா, என்ன கொடுமை சார் உனாது. இது பேட்சிங் அட்ரஸில் ஓகே கட்டாண்டி கிண்ணாடி போட்டு ஆடு லேடி கெட்ட ப்ளஸ் ஸ்டைலாக தாங்க இருக்காரு. ஓகே இப்போதைக்கு வேறு எங்கேட்டாலும் ஃபைட்டு போதா? இல்லை ப்ரோ அவுட் ஆஃப் ஜோன்லேயே செத்துட்டாருங்க. அவர் ரவ் வைப்பர் அவுட் ஆஃப் ஜோனில் அங்கே சுற்றிட்டு இருக்கார். டீமேட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் போல். ஓகே ஜோனுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம லோக்கல் டாம் ஓபி இன்னும் ரெஸ்ட் பண்ணல ப்ரோ. இவங்க பேட் பாய் 777 ஓகே வர மாதிரி சண்டை போடுவீங்களா? சரி சண்டைக்காக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் யார் எந்த ஸ்போர்ட் இன்னும் நம்ம பார்க்கல. ஜே ஜோ அன்பு டிஹெச் டிகே எம்ஆர்கே அண்ட் லட்சு இவங்களும் ஒன்றும் ரெஸ்ட் பண்ணல. இவங்க லாஸ்ட்டில் எதாவது ரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு டின்னரை பொறுத்திருந்து போட்டுருவாங்க ப்ரோ. இன்றைக்கி ரெஸ்ட் பண்ணியா வாங்களா கொஞ்சம் இதாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஓ இங்கே கார் சேசிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கார் ஒரு பல்ட்டி அடிக்குதுங்க, பார்க்கும் போது தான் ஏன் பல்ட்டி அடிக்கும். கார் சேசிங் நடக்குதுன்னு நினச்சேன். கார் சேசிங்கில் தான் வண்டி பல்ட்டி அடிச்சிச்சு போல். ஸ்ட்ரெயிட்டாக தான் ஏன் ப்ரோ போயிட்டுருக்கீங்க? ஓ வண்டியில் ஃபியூல் இல்லாமல் வண்டி நிற்கிதா? எதுக்காக இந்த ஸ்லோஸ் பண்ணுறீங்க? என்ன ப்ரோ அவங்க வண்டி எத்தனை இறங்கிட்டாங்க கீழே? ரைட்டு 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 சோலோ பிசி அவர் யார் அது? மலையில் நிற்கிறாரு ப்ரோ அந்த சோலோ பர்சன். 2 கிலோ அடிச்சிருக்காரு. வண்டி எடுக்கிறாங்க, ஆனால் அங்கே தான் உங்கள் வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் ப்ரோ. சில்க் சுமிதா 2 பேரெல்லாம் நல்லா காமெடியை ஃபன்னாக வச்சுருக்காரு ப்ரோ. சுமித்தா ஃபேன் ஆனீங்க? இங்கே யாரோ ஃபுல் ஸ்குவாடுங்க. இது நம்ம டெவில் அவங்க ஸ்குவாடு. டெவில் சைக்கோன் நவீன் மேக்ஸ் ஓபி அவங்க ஸ்குவாடு தான். நம்ம லோக்கல் டாம் ஓபி மலையில் யாரோ ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு ஃபைட் பண்ணுவாங்களா இல்லை பேக் அடிச்சிருவாங்களா?
ரஷ்ஷிங்கா பேக்கா ரஷ்ஷிங்கா பேக்கா கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடு, வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரோ மலையில் வண்டியை நிப்பாட்டியிருக்கீங்க. அங்கே பாருங்கள், கொண்டி கவரில் நிப்பாட்டில் பஞ்சர் பண்ணி விட்ருவாங்க போல். ஓகே, அதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம தான் ஓகே லோக்கல். அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு தான் ஓகே ஸ்ப்ரேவை கொடுக்குறாரு. ஆனால் மலைக்கு கீழே டவுன் விட்றாது. ஒரு நாள் கச்சுனா ஏற ஆரம்பிச்சிருவாங்களா? டெவில் நவீன் அவர் தான் வேறு லெவலில் ஸ்ப்ரே இட்டு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. வண்டி பஞ்சர் சொன்ன மாதிரி வண்டி பஞ்சர் மேலே ஏறிட்டு வாங்குறாரு போ நம்ம லோக்கலு. வண்டி சேஃப் பண்ணுறதுக்காக பின்னாடி வண்டி எடுக்கிறாங்க. வண்டி புதஞ்சிருச்சு, வண்டி வெடிச்சா சுற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நவீன் வேறு லெவல் வியூவில் பார்த்தாரு நம்ம டாம் ஓபி. ஆனால் கில் அடிக்க முடியல, ஆனால் 1 HP ஆகிட்டாருங்க. வண்டியை பின்னாடி விட்டுங்க, வண்டி வெடிச்சு சாக போகிறீங்க வண்டி சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஓகே, 1 HPங்க வண்டி நாக்குங்க. வண்டி பின்னாடி ஏ ஒருத்தர் சாக போகிறாரியா? டீம் பையன் சாகம் போகிறாயா? ஆஹா, செத்துட்டாங்கயா ரெண்டு பேரும். தேர்ட் பார்ட்டி எதனா ஸ்குவாட் வந்துச்சா? இல்லையே, வேற லெவலில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அவங்க. வண்டி இப்போ தான் வெடிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்குவாடாக இருந்தவங்க இப்போ டீவ் ஆகிட்டாங்க. லோக்கல் டாம் ஓபி ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. டெவில் நவீன் ஏறிட்டு இருக்காருயா மலை கீழே ஏறிட்டு இருக்காரு. அவர் எட்டி பார்த்தாலும் அங்கேருந்து நம்ம ராக்கி கேர்ள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கயா எட்டி பார்த்து அடிக்கிறதுக்கு அங்கேருந்து. ஆஹா, ஒரு நாக்கு ஆனால் நம்ம லோக்கல் 1 HP இருக்காருங்க. டெவில் சைக்கோ அவர் தான் நாக்கு. நம்ம மேட்ச் ஓபி கீழே வந்துட்டார் ப்ரோ. மேட்ச் ஓபி இந்த பக்கம் நவீன் சுற்றிட்டார். நவீன் நாக்குங்க அங்கே டாம் ஓபிய நாக்கு. லோக்கல் மட்டும் தான் இருக்கார் லோக்கல் ப்ரோ. மேட்ச் ஓபி இங்கே வந்துட்டார்யா. ஓ, டெவில் நவீனை நாக்கடிக்கிறதுக்கு அழுத்தி விட்டுக்க லோக்கல் பார்த்தாரு. ஆனால் மேட்ச் ஓபி முடிச்சிட்டாருங்க. ஸ்குவாடு வேற மாதிரி ரஷ்ஷிங் காட்டியிருக்காங்கயா. ரஷ் கேமிங் நம்ம மேட்ச் ஓபி 3 kill, நம்ம டெவில் நவீன் 2 kill. மீதி 2 பேர் 0-0 kill. ஓகே, பரவாயில்ல, டீம் ஆன் ஃபயருங்க. ஆனால் நம்ம ஜூஸ் பார்க்காம போகிறாங்க. நம்ம மேட்ச்சி ப்ரோ ஜோஸை பார்க்கல இப்போதைக்கு. அப்படியே போயிட்டுருக்கேன் இங்கே ஒரு ஸ்லோவில். ஒரு இடத்துல வண்டி சுற்றிட்டு இருக்கேன். என்ன வந்து அப்படியே பாதா ப்ரோ. மேன்சி ப்ரோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் ஃபைட்டுங்க. ஏன் ப்ரோ திருப்பிட்ட? தப்பு ப்ரோ நீ பண்ணுறது. ஆறு நம்பர் ஜோஸ் வெறித்தனமாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. முடிஞ்சிருச்சு ஜோஸ். ஒரு இட்டு கூட பரலங்க, அவர் மட்டும் போயிட்டே இருக்காரு. நம்ம ஜோஸ் எங்கன்னா நிப்பாட்டு வருங்க. வண்டி வேற புதஞ்சிருச்சு வேற. ஆனால் அவர் மேலே ஒரு புல்லட் பரலங்க, தெரியுதா உங்களுக்கு? அவங்க வண்டி எடுத்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்கப்பா. நீங்கள் வண்டி எடுத்து ஃபாலோ பண்ணலையா? ஓகே, பரவாயில்ல. நம்ம ஜிஐ ஜோ ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. ப்ரோமோஸ்கே நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஐயா. இல்லை, ஜோனுக்கு தாங்க வந்துட்டு இருக்காங்க. ஜோனுக்கு ஒரு செட்டிங்காக வெயிட் பண்ணுறாரு. பரவாயில்ல, இந்த 2 ஸ்குவாடுக்கு இங்கே ஃபைட் நடக்க போதா? தருண் ப்ரோ பார்த்துட்டாருன்னா அடிக்காமல் விட மாட்டார். அங்கே பாருங்க கிளிச்சில் நமக்கு தெரியுது எங்கே இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க, அதுதான் வச்சுருக்கோம். ஆஹா, ஏஎம்ஆர் கன்னுங்க, பவர்ஃபுல் வெப்பனுங்க இது. ஒரு இடத்துல ரெண்டு அப்பட்டுன்னு தலையில் அடிப்பார் நினைக்கிறேன் நம்ம தருண் ப்ரோ. வண்டியில் உட்காந்துட்டாங்க. வண்டி தெரிஞ்சால் உனக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. வண்டி தெரியுது, சுடு ப்ரோ. வண்டியை வெடிஞ்சிடும் ப்ரோ ஒரு 4 புல்லட்டில். ஆஹா, ரன்னிங் ஷாட்டு 1 HP. ஆனால் நான் காவலைங்க.
வண்டி வண்டியை சுடு ப்ரோ, வண்டியை சதறிடும் ப்ரோ. ஏ மார்க்கன் கையில் வச்சுன்னு தலைவர் வண்டியை பாருங்கள். ஆஹா, இன்னொருத்தர் ரன்னிங் ஷாட் 1 HP. எல்லாரும் 1 HP தான் ப்ரோ வராங்க. என்ன நடக்குதுங்க? ஏ மார்க்கன் பவர்ஃபுல் வெப்பன் சொன்னாங்க, ஆனால் ரன்னிங் ஷாட்டுக்கு 1 HP தாங்க பாரு. இதை ரெண்டு பேருக்கும் தருண் ப்ரோ எனக்கு ஸ்னைப்பர் வேட்டையா? ஆஹா, தருண் ப்ரோ ஒன்னு இருக்காரு. ஆஹா, ஐஜி இன்னும் தான் நான் கடிச்சாரா? தருணை அழுத்திய விட்டாங்கயா? ஸ்னைப்பரில் அடிக்கலன்னு ஆசைப்பட்டது, என்ன அழுத்திய விடுறீங்களா? அன்பு ப்ரோ தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, அன்பு அவர் தான் ஒரு கில்லு. அன்பு தான் அடிச்சிருக்காரு. பழி வாங்குவாங்களா? என் டீமேட் அடிச்சதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்னத்த சொல்றது நம்ம. ஓகே, டிஎன் வாரியர் ஆன் மேட்ச், ரெண்டு பேரும் ஆன் ஃபயர் பண்ணி இந்த ஸ்குவாட முடிப்பாங்களா? கொஞ்சம் நடத்து தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிள்ளைக்கு எந்த டாலில் போட்டுங்க, ஐசாலில் போட்டுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கயா. நம்ம ஜோசோ ஸ்குவாடஸ் வெயிட் பண்ணுறாரு. பிரிட்ஜு மேலே, பிரிட்ஜு மேலே மலை இல்லையா? இல்லைங்க, அந்த ஷாப் கிட்டே நம்ம லவ் ஸ்குவாட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ராக்கி கேர்ள் அவங்க இங்கே வீடியோ பிடிச்சிட்ருக்கீங்க. ஜெய் ஜோய் ஸ்குவாட். ஸோ நவுட் ஹவுஸ் ஜோனில் இருக்க வீடியோ பிடிச்சிட்ருக்கீங்க அங்கேயா? ஓகே, நம்ம ஜோஸுக்கு தான் ஜோன் போட்டிருக்கேன். இங்கே ஜோஸு கிட்டே தான் எல்லோரும் ஏறுவாங்க. இதுக்கு மேலே ஜோஸ் போட்டு பரட்டி கிட்டி ஒரு டின்னரை போடுவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம கமெண்ட்ரி தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஒன்றாக வெயிட் பண்ணுறாங்களே சண்டைக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் என்ன தான் குமார், ஓரளவுக்கு தான் ஏறலாமே. எவ்வளோ நேரம் தான் சண்டைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது? ராக்கி கால் ஜோனுக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு வீட்டை பிடிச்சிட்டாங்க. நம்ம ஜிஐ ஜோஸ் காட்டேஜ் ஜோனுக்கு வந்துட்ருக்கேங்க. ஓகே, இந்த சண்டையை விட்டோம், அந்த சண்டையை பார்ப்போமா? ரொம்ப நாமளும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம், சண்டை நடக்கிற மாதிரி தெரியல. செல்சுமிதா டூ வண்டி எடுத்துட்டாரு சோலோ பிசிஸ் ஜோனுக்கு வரதுக்காக. கோஸ் கேமிங்க்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். டெபிள் டெபிள் நவீன் ப்ரோ, உங்கள் ரெண்டு டீமுக்கும் சண்டை நடக்குமா? ஸ்பெட்டேட்னா வண்டி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கியா? அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்துடுது, ஆனாலும் அந்த கொஞ்ச நேரம் தான் முக்கியம். பட்ட பட்டு சண்டை நடக்கும். ஜோன் எஞ்சில் இங்கே பிரிட்ஜை பார்த்துட்ருக்கேங்க. பிரிட்ஜில் யாருமே இல்லை ப்ரோ, நீங்கள் ஜோனுக்கே போகலாம் கவலைப்படாமல். ஒரு பகியை பார்த்துட்டு திரும்பி போயிட்டு அங்கே யாருமே இல்லையா? நீங்கள் அவங்க ஜோனுக்கு வந்துட்டுருக்காங்க. டிஎன் வாரியாங்க இருக்காரு. எல்லாரும் ஒரே பில்டிங்ல தான் இருக்கீங்களா? அங்க யாரோ சோலோ பீஸ்ங்க, அவர் அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அன்பு ப்ரோ தான் முன்னாடி ஏறிட்டு இருக்காருங்க. கீழே குச்சாருங்க, மேலே ஏறி அந்த பக்கம் குச்சாச்சு அவர் அடிச்சிருக்கோம். ஓகே, திரும்பி ஏறுவார் ப்ரோ அவரு. வா ப்ரோ, வா ப்ரோ, விடாத ப்ரோ. சோலோ பீஸ் தான் ப்ரோ அது. அன்பு ப்ரோ அடிப்பாரா? பார்த்துட்டாருங்க அன்பு ப்ரோ. மழை பண்ணலையா? ரீலோடு இருக்கு ப்ரோ. ஷார்ட் ரேஞ்ச் வேஸ்ட்டு ப்ரோ, ரீலோட் பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. டீம்மேட் முடிச்சிட்டாரு. லட்சு ப்ரோ தாங்க முடிச்சிருக்காரு. வேற மாதிரி இங்கே பாருங்க, நம்ம ஜோ சண்டை போட்டுட்டு இருக்காருயா. யூஎம்பி கையில் வச்சிருக்காரு. ஷார்ட் ரேஞ்சில் எதுக்குடா ஸ்கோப்பு? என்னடா நீ ஐஜி வேணும். அவரோ கிரனேடு பிடிச்சிருக்காரு. இங்கூட ஜோஸோ கிரனேடு பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆஹா 1 HPங்க. சும்மா ஸ்ப்ரே பண்ணுவா நாக் ஆகிட்டு வரும். ஓகே, நாக் ஆனால் அங்கேயிருந்து பில்டிங் மேலே ஏறி அடிச்சிட்டாரு ப்ரோ. வேற மாதிரி அடி
அடிச்சு முடிச்சுட்டு இருக்காங்களே நம்ம ஜோஸை. ஹியர் கிங் அவர் தான் கடிச்சிருக்காரு. மேட்ச் சண்டைக்கு இறங்கிட்டாங்களா? மேட்ச் அந்த ஓசிக்கில் எடுத்துட்டு இருக்கீங்க. இங்கிருந்து யாரும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அவங்களுக்கு? ஆஹா, அங்கே சைக்கோ டீமுக்கு சண்டை நடக்குது. ஆனால் டெவில் சைக்கோ நவீன் ப்ரோ நாக்கில் இருக்காரு. ஓகே, வெல் பாய் ஆச்சு. ஜெய் வெறி தர மாதிரி பாருங்க, இங்கே பாருங்க. பார்த்து நினச்சிட்டாரு. ஓகே, லவ் ஸ்ப்ரே ஒரு நாள் கடிச்சிட்டாருங்க. ஓகே பரவாயில்ல, ஜோன் ஆஃப் த எட்ஜில் இருக்கீங்க. இவங்க ஜோனுக்கு போய் ஆகணும். இப்போ தான் ஜோன் போட்டிருக்காங்க. ஒரு மனுஷர் டைம் இருக்கியா? மூணு நாள் எங்கே போகிறாரு ப்ரோ? கார் கீரை எடுக்க போகிறாரா சைக்கோ ப்ரோ? மேட்ச்சியே சி மேட்ச் ஓபியர் ரிவே பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் லவ் வைப்பர் வந்துட்டாருங்க. டேபிள் சைக்கோ ப்ரோ, விடாதீங்க, அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. ஸ்குவாடு வைப்பீங்க. ஒரு ஸ்குவாடு முடிஞ்சிச்சு. ரெண்டு பேர் ஏறி வேற லெவலில் முடிச்சிட்டீங்க. டீம் ஆளுக்கு மூணு கில்லுங்க. ஆளுக்கு ஒரு ஒரு கில்லு. எல்போய் எச்ஜி மட்டும் ஜீரோ கில்ல இருக்காரு. ஓகே பரவாயில்ல, லாஸ்ட்ல அவர் அடிச்சிட்டு வருவோம் எனக்கு நம்ம கேட்டு. ஆஹா, லட்சம் ப்ரோ நாக்குங்க. இருக்கீங்க ஒன்னு இருக்காரு. ஆஹா, பறந்து வேற மாதிரி ஒரு நாக்கு. அன்பு ப்ரோ நாக்கு அடிச்சிருக்காருயா? பறந்தது வேற யாரும் அனுப்பிடுவோம்னா கழிச்சது பரவாயில்ல. இங்கு பயமாக்கே நாக்குங்க. ஓகே, ஸ்குவாடு வைப் ஆயிடுச்சு. லட்சு ப்ரோ மட்டும் அழுத்தி விட்டாங்க, அழுத்தி விட்டாங்க. பரவாயில்ல, அன்பு ப்ரோ ஒரு கிலோ. இன்னொரு கிலோ வேற யாரியா? தேர்ட் பார்ட்டி. என்ன யார், என்னது இது? ஒரு லைன் போகுது, அவ்வளோ தூரம் எப்படி தூக்கி அடிக்க முடியும்? என்ன லைன்னு தெரியாது எனக்கு. ஒரு பக்குங்க, ஏதோ ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க. ஏதோ ஒரு லாங்காக எங்க போச்சுன்னா தெரியல. இன்னொரு கிலோ தேர்ட் பார்ட்டி அடிச்சுட்டு இருக்கேன் ஐயா. யாரு நம்ம சரியா தெரியல. ஓகே பரவாயில்ல விடுங்க. மேக்ஸி நாட்டி என் வாரியர் அவர் தான் அடிச்சிருக்கணும். ரெண்டு பேர்ல பேலன்ஸ் 9 பேர் இருக்காங்க. மூணு டீம் இருக்கு மொத்தமா. இன்னைக்கு யார் தான் யார் டின்னரு? ஃபுல் ஸ்குவாட் இருக்கிறது. நம்ம சருண் இல்லைங்க, தருண் தான் ஒரு பயங்கரமான டஃப் கொடுத்துருப்பா எடுத்துருச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமான இல்லைங்க. மேட்ச் அண்ட் டிஎன் வாரியர் வேற மாதிரி ஃபைட் பண்ணுவோம் ஐயா. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி யார் தான் டின்னர் எடுக்கிறாங்க. அங்கே அன்பு ப்ரோ வேறு ஒன்றும் இருக்காரு, வெறுத்தனமாக விளையாடுவார். இப்போதைக்கு ஜோனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கவர் ஆகிட்டாருங்க மலைக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டவுன்லேயே இருந்திருக்கலாம் ப்ரோ. ஏன்னா அடுத்த ஜோன் கண்டிப்பாக முன்னாடி தான் போடுவாங்கயா. அதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுக்காகவும் இல்லை. எம்ஆர்கே பார்த்துட்ருக்காரு. நான் கடிப்பாரா யாரையாவது? ஐயோ, இனிமையை பார்க்கல. சும்மா தான் பார்த்துருக்காரா? நானும் இனிமையை தான் பார்த்துட்டாரு நினச்சேயா. மேன்சி ப்ரோ லைட்டு அண்ட் லெஃப்டில் நம்ம லவ் வைப்பர் அவங்க ஸ்குவாடு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் எச்ஜி ஆளுக்கு ஒரு மூணையில் தான் இருக்கேங்க. அண்ட் மேக்ஸி அண்ட் டிஎன் வாரியர் ரெண்டு பேரும் ஜோனுக்கு வந்தாகணும். ஓகே பரவாயில்ல, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல்லைக்கு வந்துட்டு ஆளில் போட்டுங்க, கைஸ் ஆளில் போட்டுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். லைக்கு ஒரு சண்டையில் சொன்னால் தான் ப்ரோ தெரியும். அப்படி பண்ணி பார்த்தா போட்டுட்ருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பரவாயில்ல விடுங்க. ஜிஜிடிகே ப்ரோ டிஎன் வாரியர் வந்துட்டாரியா? ஓகே, டிஎன் வாரியர் வரணா கச்சரான அன்பு ப்ரோ அவர் என்ன கடிச்சிட்டாரியா? இவே பண்ணுறதுக்காங்க எம்ஆர்கே போயிட்டுருக்காரு. அன்பு ப்ரோ கில் எடுக்க முடியுமா? மேட்ச்சி ஃபுல் ஸ்மோக் போடுறாரு அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு. ஓகே பரவாயில்ல, ரிவே பண்ணுருவாரா? நான் இங்கே போட்டோ அது எங்கடா? ஓஹோ, ஒரு கிரனேடு. ஆஹா போல ப்ரோ, அவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே எக்ரி ஜம்ப் பண்ணி போடலாம், நீ படுத்துகிட்டே போட்டியா? சரியா பார்க்கல நான். ஓகே அவங்க இந்த மாலி போட்டிருக்காங்க, அதுவும் வேஸ்ட்டு. யாரும் மாலியை போடலை.
ஆஹா அன்பு ப்ரோ, ஒரு பிளானிங்கோட முன்னாடி வந்திருக்காங்க, ஜோனில் தான் ஏன் இருக்காங்க. உனக்கு லைட்டாக முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவே, மேக்ஸி அங்கே சண்டை போட தொடங்கிட்டாரியா? லவ் ஸ்ப்ரே வந்துட்டார் ப்ரோ மேக்ஸி. அங்கேருந்து லவ் ஸ்ப்ரே நான் கடிச்சிட்டாரியா? என் வாரியர் அவரும் செத்துட்டாரியா? வேற மாதிரி அடிச்சு முடிச்சுட்டாங்க. லவ் வைப்பர் தாட்டி என் வாரியர் அடிச்சிருக்காரு. ஸ்குவாட் வைப் ஆயிடுச்சுங்க. 3v4 fight ஜிஐ ஜோய் ஸ்குவாடுக்கும் நம்ம கோஸ்ட் கேமிங் அண்ட் லவ் அண்ட் எல் வாய் எல்லாரும் ஒரே டீமில் இருக்கேன். கிரனேட் மேக்கர் அவ்வளோ தூரம் போட. ஆஹா, ரெண்டு பேரும் ஜோனில் தான் இருக்கீங்களா? உங்கள் எஜ்ஜி ப்ரோ மவுண்டனில் இருக்காங்க, அது ஒரு எஜ்ஜி, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆஹா, கோஸ் கேமிங் கிட்டு விழுவுதுங்க, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறாரு. அஞ்சு ப்ரோக்கு தாங்க ஃபுல் ஸ்ப்ரே. நம்ம கோஸ் கேமிங் ரீலோடு கரெக்டாக அந்த இடத்துல பற்றி ஸ்ப்ரே பண்ணார் பாருங்க. அங்கே இருக்கிறாங்க அவர். ஓகே, எந்த டீமில் ஃபஸ்ட்டு நான் பண்ணாங்க. ஓகே, வெயிட் பண்ணி போவோம். ஃபுல் ஸ்மோக் வேறு போட்டிருக்காங்க, ஒரு ஸ்மோக்கு காலியாக போதியா? கோஸ் கேமிங் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டே இருக்காருங்க. எல்ஒய் எச் வச்சு கண்டிப்பாக ஒரு நாள் கடிச்சிருவாருங்க. ஏன்னா தலைவர் இன்னும் ஜீரோ கிலோ தான் இருக்கார். இந்த லாஸ்ட் ஸ்பாடு அடிப்பாங்களா இல்லை அடிப்பாங்கவங்களா? கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருங்க, சோனி ஏர்க்ரெஃப்டில் ஃபுல்லாக மறைச்சிருக்கீங்க உங்கள் பேர். ஆஹா, டிகே 1HP இருக்காரு, ரெவி ஆகிட்டாருங்க. ஃபுல் கிரனேடு மலையாக தாங்க கொட்டுது. ஒன் ஹெச்பி அப்படி தான் இருக்காங்க எல்லாரும். 1HP ஹீல் பண்ணுறாங்க. இன்னொரு கிரனேடு வந்திருக்கு. ஜம்ப் ஆகுது ப்ரோ, ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஆகுது எல்லா கிரனேடும். அன்பு ப்ரோ சாக்கிட்டாக இருக்காங்க, ரெண்டு பேரும் சாக்கிட்டு தான் இருக்காங்க. யார் தான் ஃபஸ்ட்டு நாக் ஆவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போவாங்க. ஆஹா, இந்த கல்லுக்கிட்ட வந்து மறுத்துக்கிட்ட வந்தது எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. ஓகே, அங்கேருந்து லவ் ஸ்ப்ரே நாக்குங்க. ஒரு கிரனேடு வேறு வந்திருக்கு, ஆனால் ஜம்ப் ஆயிடுச்சுங்க. ஸ்மோக் ஆகுது, நான் கிரனேட்ல நினச்சேன். ஓகே, பேலன்ஸ் 2 எம்ஆர்கே நாக்கு. லாஸ்ட்டாக அன்பு ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. யாருன்னா ஒருத்தரையாச்சும் நாக்கறீங்கயா? முடிச்சிட்டாரு ப்ரோ லாஸ்ட்டாக. யார் ஸ்ப்ரே தான் முடிச்சிருக்காரா? ஸ்ப்ரே போட்டு பரட்டி எடுத்துட்ருக்காரு. ஸ்ப்ரே 3 kill எல்பா எச்சு லாஸ்ட்டு தாங்க 1 kill அடிச்சிருக்காரு. கோஸ் கேமிங் 1 kill அண்ட் லவ் வைப்பர் அவர் 1 killங்க. செகண்ட் வின்னர் அவங்க தாங்க, கோஸ் கேமிங் ஸ்குவாட் தான் வின்னரு. செகண்டு நம்ம ஜே ஜோய் அன்பு ஸ்குவாடு. ஓகே, லட்சு ப்ரோ 2 kill, அன்பு ப்ரோ 1 kill. தேர்ட் நம்ம டிஎன் வாரியர் மேட்ஸி யூடியூப் சிக்மார் அண்ட் தருங்க. அடுத்துறாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தம் 13 டீம் இருக்காங்கயா. ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் டைட்டில் மேட்ச் ஐஎஸ்டிபி 4 kill அந்த டைட்டில். அண்ட் தருண் ப்ரோ 3 ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அந்த டைட்டில். லவ் ஸ்ப்ரே ஃபைனல் கில்லுங்க. ஓகே, சத்தம் அதிகமாக இருக்குங்க. ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் இன்னைக்கு சார்ஜ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல.